இந்த வீடியோல குரூப் 2 மெயின்ஸ் எப்படி எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்றது இதுல வந்து நம்ம கிளியரான ஸ்ட்ராட்டஜியோட பார்க்க போறோம் 7 ஸ்டெப்ஸோட. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷன்ல இது வந்து 7 ஸ்டெப்ஸ்ல இல்ல, இது ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க ப்ரிப்பரேஷனுக்கான கிளியர் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். சோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே மாத்த கூடாததா இருக்கணும். அதாவது இதுதான் என்னுடைய பிளான், இப்படிதான் நான் எக்ஸாம் ஃபுல்லா கொண்டு போக போறேன் அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப ஒரு டாபிக் முடிக்க குறைஞ்சது ஒரு 10 hours ஆகுதுன்னா ஓகே அப்படின்னு விட்டுணும். அந்த டாபிக்கை ஒரு 5 hours போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறதுனாலயோ அந்த டாபிக்கை முடிச்சிட்டீங்கன்னா அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த டாபிக் உங்களால சாட்டிஸ்ஃபையா முடிக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்து அடிக்கடி பிளானை வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பிளான், ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு வழி இருக்கு, ஸோ அந்த வழியை தெரிஞ்சுட்டு அதுபடி கரெக்டாக போயிடணும். நடுவில் ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க வழி சொல்றாங்கன்னா வேற ஒரு சைடு போயிட்டு, இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னா இன்னொரு சைடு போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கணும், அண்ட் டீவியேஷன் இல்லாம இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நான் என் சைட்ல இருந்து சில விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா இது இது வேணும் இந்த எக்ஸாமுக்கு, இதை கிளியரா வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல போறேன். ஸோ அதை வந்து கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அதுக்கான சிலபஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் கண்டிப்பா. வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இதை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நம்ம டிஎன்பிஆர்சி வெப்சைட்ல இங்கிலீஷ் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். நீங்க எந்த டாபிக் படிச்சாலும் சிலபஸ்ல அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் படிக்கணும், ரேண்டமா தான் படிக்கக்கூடாது. அண்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாப்பிக்கை வந்து நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிடணும், இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ல வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இந்த சிலபஸ் ரிலேட்டடாக நான் வந்து சப்ஜெக்ட்ஸ் வைஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனுடைய வீடியோஸை நீங்கள் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாபிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நியூ பேட்டர்னே மாறி இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து அதாவது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். சிலபஸ்க்கான பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக ஒரு 2 copies வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு எந்த டாபிக் முடிச்சாலும் அந்த இதில் போய் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸில் எந்த டாபிக் படிக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு அந்த டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் சிலபஸில் வந்து பண்ண போகிறது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் என்ன டாபிக் படிக்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு ஈக்குவலாக அந்த டைமே வந்து புக்ஸும் அந்தந்த சப்ஜெக்டுக்கான புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பட் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கண்டென்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நம்ம அவுட் சைட் தான் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து கொஞ்சம் இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸு இதெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து 3 subjects வந்து யூடியூப்லேயே வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ இந்த 3 subjects வந்து கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன். இதுக்கான மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் மெட்டீரியலாக நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தான். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ புக்ஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்டர்நெட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புக்ஸ்க்கு மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பெட்டராக இருந்தாலும் அதே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தரது வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டது, குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ், வேறு எக்ஸாம் மெயின்ஸ். ஸோ அந்த பேஸ்டாக இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பேட்டர்னில் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயே நீங்கள் வந்து நான் மேக்ஸிமம் டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து யூடியூப்பில் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துடலாம்.
இதை தவிர்த்து நான் ஸ்கூல் புக்ஸில் சில லெசன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெசனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புக்ஸஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நிறைய ஒரு சப்ஜெக்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புக்கு. எக்ஸ்ட்ரா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கு இல்லை இன்னொரு புக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரே மெட்டீரியல்ல எல்லாமே வந்து கவர் ஆகிடாது. இப்போ நாங்கள் எடுக்கிற மெட்டீரியலில் ஒரு டைப் ஆஃப் இருக்கலாம், இன்னொரு மெட்டீரியலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ ஒன் ஆர் டூ மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ப்ரிலிம்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல்லே போதும் சொல்லியிருப்பேன். அதுவும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் ஸ்கூல் புக்கே போதும் சொல்லியிருப்பேன். பட் மெயின்ஸ்னு வரும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஒரு ஒன் ஆர் டூ மெட்டீரியலில் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த புக் சோர்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போதைக்கு ஏன்னா நியூ பேட்டர்ன் தான் மாறி இருக்கிறதுனால நிறைய விஷயம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி தான் மெட்டீரியல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக பிளான் பண்ணி கரெக்டாக வந்து கிளாஸஸ் தான் கொண்டு போவோம். அண்ட் வீக்கெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் என்னால் வந்து எல்லா பேப்பரும் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிலபஸை பிரிண்ட் போடுறீங்க, இதுக்கான புக் சோர்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலும் வாங்கிக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் எப்படி படிக்கணும் அண்ட் ஸ்கூல் புக் சோர்ஸ் வேர் டு ஸ்டடின்னு ரெண்டு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக, அதே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பிளானிங். பிளானிங்னா என்னன்னா இப்போ வந்து மே 22 ஆகுது. ஸோ இந்த வீக் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி இந்த சிலபஸை பிரிண்ட் போடுற வேலை, சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் இப்போ புக்ஸஸ் புக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் சேர்த்து கரெக்டாக வந்து இந்த ஒரு ஒன் வீக் கூட விட்டுருங்க. ஆனால் இந்த ஒன் வீக் சும்மா இருந்துடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஸோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டாக அதிக அளவு நல்லா திங்க் பண்ணிடணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது தான். அதுக்கப்புறம் அதை செய்யும் போது மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான எல்லாமே இந்த ஒரு ஒன் வீக் கரெக்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டை விட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே 22 உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஒரு ஜூன் 1ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 1 டு ஜூன் 30 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டை வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் ஜூலை 1 டு ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கிட்டத்தட்ட 50% வந்து இதுலேருந்து தான் வந்து க்வெஸ்டின்ஸ் வருது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜூலை 1 டு ஜூலை 31 இது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நீங்க கொண்டு போலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ன்றது பெரிய சப்ஜெக்ட். ஸோ இதுலதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல இருந்து வருது. அதுக்கடுத்தது சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 25% வச்சுப்போம். சோஷியல் இஷ்யூஸ் ஸோ ஆகஸ்ட் 1 டு ஆகஸ்ட் 31 சோஷியல் இஷ்யூஸ் வந்து முடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 15% வருது. இதில் கரண்ட் அஃபேர்ஸ்னு ரெண்டு இருக்கே, நேஷ்னல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், இதை வந்து நாங்கள் எப்படி படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ் மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணமா படித்தோமா அப்படி தான் இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து இருந்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் லாஸ்ட் 6 மந்த் தான் படித்தவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். படிக்க முடியலனாலும் இனிமேல் வர நியூஸ் பேப்பரை வந்து டெய்லியும் அந்த எடிட்டோரியல்ஸ் தான் படிங்க. ஏன்னா எடிட்டோரியல்ஸில் வர நிறைய விஷயம் அப்படியே க்வெஸ்சன்ஸாக வரலாம். ஸோ நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் கம்பேர்டாக ஒரு மெட்டீரியல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சைடில் தான், ஏன்னா இதுக்குன்னு ஒரு மந்த்து தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸும் சைடில் வந்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னோ அந்த சப்ஜெக்டில் அது ரிலேட்டடாக கரண்ட்டாக என்ன போகுது அப்படி தான் க்வெஸ்சன் வந்து நிறைய காயின் பண்ணுறாங்க. தனிப்பட்டு தான் சில டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் சயின்ஸ் அண்ட் டெக்னா ஒரு டாபிக் இப்போ வந்து
ஜென்ரலாக வந்து ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கரண்ட்டாக என்ன போகுது அப்படின்னு கொஸ்டின் காயின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டோ ஒரு ஐஎஸ்ஆர்ஓவை பற்றி சொல்லுங்கள், ஒரு டிஆர்டிஓவை பற்றி சொல்லுங்கள் அப்படியும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடணும். ஸோ இந்த பிளான் படி கொஞ்சம் படிச்சிங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இதை தவிர்த்து வந்து நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் அப்படி தான் ஜாயின் பண்ணுறதுனா அங்கே ஒரு பிளான் கொண்டு போனாலும் ஏதோ ஒரு பிளானை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிளான் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இது வந்து நான் பேசிக்காக வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எஃபெக்டிவான பிளான் தான். வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலுமே ஒரே விஷயத்தை நோக்கி கரெக்டாக போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பழக்கமானது. சோஷியல் இஷ்யூஸ், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் ரிலேட்டடாக இப்படி தான் படிக்கும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லாதான். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலே நிறைய பேர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் சயின்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது நம்ம எல்லாமே ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக படிச்சிருப்போம்ல, இப்போ வந்து மெயின்ஸ் பேஸ்டாக படிக்கணும். ஒரு பட்ஜெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பட்ஜெட் ரிலேட்டடாக வேறு என்னென்ன டாபிக் இருக்குது, இது எல்லாமே டீப்பாக வரும்போது கொஞ்சம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்த மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின் கொடுத்து டேரெக்டாக ஆன்சர் கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 50% தான் அந்த மாதிரி இருக்குது நியூ பேட்டர்னில். 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க அதை பொறுத்து வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கிளாஸஸ், நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுற கிளாஸஸ், அதே கூட நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக கிளாஸ் கொடுத்துருவேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ யாராவது ஒருத்தவங்க ஆல்ரெடி படித்தவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அண்ட் 5th one ரொம்ப 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 மெயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் வந்து டைம் கன்சப்ஷனுக்காக நோட்ஸ் மேக்கிங் தான் பண்ண மாட்டீங்க, ஆனால் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுவும் நம்ம டிஎன்பிஆர்சி தான் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். இன்னும் குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது கொஸ்டின் டைப்லேயே கூட நீங்கள் வந்து நோட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 8 மார்க் சாரி ஒரு 12 மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டால் அப்படியே சூப்பராக எழுதிடலாம். அங்கே போய் எதையும் யோசிக்க தேவையில்ல, அங்கே போய் எதையும் மேக் பண்ண தேவையில்ல. ஸோ கொஞ்சம் கொஸ்டின் டைப்பில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டை யோசித்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூடியூப்பில் தர கிளாஸஸ் வந்து நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் மெட்டீரியலாகவும் தருவோம், அதையும் நீங்கள் வந்து அதை பார்த்தும் வந்து படிச்சுக்கலாம். மெட்டீரியலாக நான் என்னதான் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் கையில் எழுதி வச்சு நீங்கள் படிக்கிறது உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக போய் பதியும். அதனால நோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியராகவே பண்ண முடியாது. இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் டஃப்பாக சொன்னாலும் இதான் ரியாலிட்டி. நோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மெயின்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் கிடையாது, அங்கே போய் யோசிக்க தான் நேரமே இருக்காது. எவ்வளோ டைமில் எவ்வளோ விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கு. ஸோ ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீ பிளான்டாக நீங்கள் படித்து வச்சு எழுதி பார்த்துருந்து எல்லாமே பண்ணியிருந்தால் தான் அங்கே போய் சூப்பராக ப்ரெசன்ட் பண்ண முடியும். அண்டு 6th one பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் எடுத்தால் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ஆன்சர் ரைட்டிங். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அஃபோர்டபுளாக இருந்தால் ஒரு இன்ஸ்டியூட் கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா ஒரு 10 பேர் கூட சேர்ந்து எழுதும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நம்ம வீக்கெண்ட் வந்து நம்ம இதிலேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர்ஸ் வந்து எழுத வைப்போம். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அவ்வளோ தவறுகள் வரும். ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது, இன்னொரு டெஸ்ட்டில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது. எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் தெரியாது, படித்த விஷயம் ஞாபகம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் தான் வந்து டேக்கிள் பண்ணுவீங்க. மெயின்ஸில் போய் ஸ்ட்ரெயிட்டான எக்ஸாமில் போய் தவறை பண்ணக்கூடாது. இங்கே ஒவ்வொரு தவறையும் பண்ணி கரெக்ஷன் பண்ணி மெயின்ஸில் போய் பர்ஃபெக்டாக தரணும். பர்ஃபெக்ஷன்ன்றது கிடையவே கிடையாது. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 60-70% பர்ஃபெக்டாக நீங்கள் தந்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து வரும். ஸோ அங்கே போய் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15-20 டெஸ்ட் வரைக்குமாவது ஸ்டாண்டர்டாக
ஒரு கரெக்டான டைம்ல உட்காந்து அங்க எக்ஸாம் ஹால்ல எப்படி உட்காருங்களோ அதுக்கேத்த மாதிரி உட்காந்து அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே அதுக்கான ரிவ்யூ பார்த்து அதுல என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரியலாவே வந்து நல்ல ஸ்கோர் வரும். ஸோ நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட போயிடும், 20-30 நாள் வரைக்கும் கூட போயிடும். ஸோ மேக்சிமம் வந்து ஒரு 140 எபோ இருந்தீங்கன்னா மேக்சிமம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க. ரொம்ப டைம் வந்து இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபைனலாக போய் படித்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற டைமை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு இந்த தமிழ் அந்த ஆப்ஷனல் பேப்பர் வேறு இருக்குல்ல, அதை வேற நான் சொல்லவே இல்லை அந்த பிளானிங்கில். ஸோ அதுவும் டெய்லியும் ஒரு 1 ஹவர் வந்து சைடில் வந்து அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 ஹவர், 1 ஹவர் இது, அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஹவர்ஸ் மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வரும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த ஐடியா தான் வந்து தோணுச்சு. ஸோ நான் இதை வந்து கரெக்டாக ஆர்டராக உங்களுக்கு தரணும்னு நினச்சேன். இது தவிர்த்து வந்து இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டீப்பாக எடுத்து பார்க்கணும் தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் சொன்னேன், சிலபஸ்னு வரும்போது நான் ஆல்ரெடி சிலபஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்லாம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லை நம்ம மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் வாங்கிக்கோங்கன்னு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ பிளானிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மந்த்து, இல்லை நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தாலும் அங்கே ஏதாவது பிளான் கொடுத்தாங்கன்னா அதுபடியும் நீங்கள் வந்து போகலாம். இல்லை எந்த இன்ஸ்டியூட்டை சேரலைன்னா இந்த பிளான் படி போகலாம். ஏன்னா இந்த பிளான் படி தான் நம்ம யூடியூப்லேயும் கிளாஸஸ் அண்ட் டிஸ்பேச் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த பிளான் படியும் போடலாம். சைடில் வந்து 2 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் 1 ஹவர் வந்து அந்த குவாலிஃபைங் பேப்பர், அதுக்கும் சைடில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸஸ்க்கான கைடன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்னு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். அண்ட் ஆன்சர் ரைட்டிங்க்கும் ஆல்ரெடி வந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆன்சர் ரைட்டிங்க்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி கிளியரான டாப்பர்ஸ் பேப்பர் இதை கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ப்ரிலிம்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, கிளியராக வந்து படிக்க போங்க. இன்னொரு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலராக ஒரு 120-130 டாபிக்ஸ் எடுத்து ஒரு சின்ன கோர்ஸாக தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு 500 ருபீஸ் அந்த செட்டப்பில் வச்சு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் 3 சப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் வந்து நான் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே தந்துடுவேன். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து இன்கேஸ் கோர்ஸாக தரேன்னா நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் கிளியர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் நான் 1 வீக் எடுத்துக்கோங்கன்னு சொன்னல, அதில் நான் சொன்ன விஷயத்தை தான் வச்சு உங்களால் இன்னும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிளியர் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த இதுலேயும் அதாவது தேவையில்லாத எந்த விஷயத்தினாலையும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. கட் ஆஃப் வந்து 140 கிட்டே இருந்தால் படிக்க ஆரம்பிச்சுருங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப டிலே பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு 140 சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது, நிறைய பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேலே செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது கீழே இருக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பட் எதுவுமே இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நான் கட் ஆஃப்க்குன்னு கால்குலேட் பண்ண ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து தரேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுங்கள், அதை வச்சு கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஓரளவுக்கு சொல்லிடலாம். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் கன்ஃபார்ம் வந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு 140 கிட்டே இருந்தால் படிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன், பட் கன்ஃபார்ம் இது கிடையாது. ஓகே, நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.